வெல்கம் டு ராகு கிச்சன். நாங்க இன்னைக்கு சமைக்க போறது ரசகுல்லா வித் வீல் சிப்ஸ். ரசகுல்லா செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 3 லிட்டர் பால். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னவென்று கேட்டீங்கன்றால், இது பசும்பாலிருந்து செய்யப்பட்டுள்ளது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட சுகர் கேனிலிருந்து செய்யப்பட்ட சர்க்கரை. இதுதான் 1 கிலோ ரமன் ஜூஸ். தயாரான எடுத்து குடிக்கிறதுக்கு செய்முறையை பார்ப்போம். ஃபஸ்ட் பால் எடுத்து அடுப்பில் வையுங்கள். கேஸை மெதுவாக வேகமாக பற்ற வைக்கவும். பால் நல்லா கொதிக்க விடுங்கள். பால் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணோம். லெமன் சிரப் ஆட் பண்ணோம். மெதுவாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஆட் பண்ணுங்கள். இந்த லெமன் சிரப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக லெமன் சிரப். இப்போ நம்ம பால் தெரிஞ்சிருச்சு. 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு வடிகட்டணும். இப்போ நம்ம பால் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இந்த ஸ்டெப்லேருந்து என்னென்ன நமக்கு கிடைக்கிது என்றால், இப்படி பண்ணால் தான் மில்க்லேருந்து பால் கிடைக்கும். அந்த பாலை எடுத்து நம்ம பாலாக செய்து பாலாறு தண்ணியில் ஊற்றப்படும். இப்போது கேஸ்லேருந்து கீழே எடுத்து வைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பிறகு நம்ம ரிஃபைன் பண்ண போகிறோம். மில்க்லேருந்து பாலை எப்படி தனியாக எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிறது தான் நம்ம ரசகுல்லா செய்ய தேவைப்படும் பால். வழித்தெடுக்க வேண்டும். இதை பார்க்க பாப்கார்ன் மாதிரி இருக்கும். தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இந்த பால் நன்றாக திரிந்து விட்டது. இதை கொண்டு தான் நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம். செஃப் ராகு மேல் படிப்பெலாம் படித்து வந்திருக்காரு இந்த ரசகுல்லா செய்வதற்காக. அவரோட ரிசர்ச் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் எத்தனை வாட்டி ரசகுல்லா சாப்பிடுகிறானோ அத்தனை வாட்டி அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். கிச்சனில் கோல்டு வாட்டர் மெதுவாக ஆட் பண்ணுங்க. நிறைய ஆட் பண்ணுங்க. இதை பார்க்க விஜய் டிவியில் வரும் கனெக்ஷன்ஸின் ஒரு ரவுண்ட் போல் இருக்கிறது. அதுதான் ஜவ்வு மிட்டாய். நன்றாக பிசையும். என்னென்றால், இது பிசையத்துக்கு நன்றாக இருக்கும். தனியாக எடுக்க வேண்டும். மூட்டைப்பை போல கட்டி தண்ணிகளை புளிந்து எடுக்க வேண்டும். புளிந்து நம்மளோட மிக்சரை நன்றாக பிழிஞ்சாச்சு. இதை எங்கேயாவது ஒரு இடத்துல ஊற வைக்கவும். இப்போது நம்ம ஜீரோ தண்ணி ரெடி பண்ணுறத பார்ப்போம். தேவையான அளவு தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அப்புறம் சர்க்கரை ஸ்பூன் ஸ்பூனாக போட்டால் பத்தாது. நீங்கள் அப்படியே எடுத்து கொட்டினா தான் பத்தும். ஜீரோ தண்ணி நிறைய இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட எறும்பு உள்ளே போயிடுச்சு. பரவாயில்ல, அப்போ தான் நம்மளோட ரசகுல்லா வந்து நல்லா பஃப்பாகி சப்பியாக வெளியே வரும், கிறிஸ்பியாக. இல்லைன்னா வராது. ஜீரா தண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அது வரைக்கும் நம்ம இப்போது அடுத்த வேலைக்கு பார்ப்போம். இதை நம்ம நல்லா பிசையணும். எப்படின்னா, இதை வந்து நல்லா அந்த மிக்சர் இந்த ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கிளியராக வர வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் பிசையுவோம். அமிக்கி 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 பிசையணும். இதை பார்க்க பால் பவுடர் மாதிரி கூட இருக்கும் ஒரு சில நேரத்தில். தப்பா நினச்சிடாதீங்க, இது முற்றிலும் ஹோம் மேட். செஃப் ராகோ சும்மா என்ன நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. பேசிங்க ராகோ. நம்மளோட ஷோவை உத்து கவனிக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள உங்களுக்கு நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேன். அவங்க யாருன்னா, இந்த புசிக்க. நன்றாக பேசிக்கணும்.
நல்லா பிசைஞ்சா தான் உங்களுக்கு நம்மளுக்கு ஈஸியான சின்ன பால்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மிக்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா பிசைஞ்சா தான் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுனே இருக்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி நல்லா பிசையணும். இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணணும். ஜெஃப் ராகவோட கை திறமையால் பாருங்கள் எப்படி பண்ணுறாரு. இந்த மாதிரி பால்ஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக உங்களுக்கு சாப்பிட்ற ரசகுல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பிசையணும். பிசைய பிசைய சாஃப்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகவே ஆகாது. ஜெஃப் ராகோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிசைகிறாரு. பரோட்டா மாசர் மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதனால் அவருக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். ஒரு பக்கம் ஜீரா தண்ணி நன்றாக கொதிச்சுட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜீரா தண்ணி இப்போது முடிகிற நிலைக்கு வந்திருக்கு அப்படியே. ஆனால் இன்னொரு பார்த்தா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும் ஜீரா தண்ணியை. சரி ஓகே, ராகு நல்லா பிசைகிறாரு. இதே போல் பிசையணும். இப்போது ரசகுல்லா ரோலிங் இதுக்கு வந்திருக்கு, நிலைக்கு வந்திருக்கு. இதை செய்கிறதுக்காகவே 3 ஆயாமாவை ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வேலைக்கு. ஒரு பக்கம் ஜீரா தண்ணி கொதிச்சிட்ருக்கு, ஒரு பக்கம் ரசகுல்லா ரோலிங் வந்துருக்கு. ஒழுங்காக வேலை செய்யுங்க சீக்கிரம். இப்போது ஃபைனலாக ரசகுல்லாக்காக பால்ஸ் செஞ்சிட்டோம். ஆயாமாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ பால்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரா தண்ணியில் போடணும். ஒன்று ஒன்றா போடாதீங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட்டு பட்டுன்னு கொட்டணும். பார்த்து கையில் பட்டதுன்னா சுற்றுறோம், அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான். கேஸ் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் அந்த இது தண்ணி வந்து கொப்பளிச்சுட்டு வரும். கையில் பட்டுறோம், பார்த்து பொறுமையாக போடுங்க. ஒன்று ஒன்றா போட்டாகிடணும் தான், பார்த்து போடுங்க. ஜெஃப் ராகு ரொம்ப கஷ்டப்படுறாரு இதை போடுறதுக்கு. ஆயா வகையை கொடுத்தாச்சு. ராகவும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுறாரு. கையில் ராகு கையில் பட்டுருச்சு. ஆயமா எல்லா ஆயமாக சேர்ந்து சேர்ந்து போடுங்க. என்ன இந்த ஆயமா கை மட்டும் காட்டுனுக்குறாங்க. ஒழுங்காக வேலை செய்யறா சாப்பாடு கிடையாது. அம்மா 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 மூஞ்சி எகிரி அடிக்குதுமா. என்னம்மா வேலை செய்யற அடியே. நல்லா அதை கொஞ்சம் விசில் விடணும். அது மொத்தமாக வச்சு விசில் விடணும். இப்போ விசில் விடுறதுக்காக வச்சுருக்கோம். வச்சு செஃப் ராகு இனாகுரல் செரிமனி பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. வா சூப்பராக வந்திருக்கு நம்ம ரசகுல்லா. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூளை ஊற்றவும். கொஞ்சம் கொஞ்சமாக தூ நிறைய போடாதீங்க செஃப் ராகு. போதும் போதும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே இடத்துல ஏதாவது ஃபார்ம் ஆகிட போது அப்புறம் நல்லாயிருக்கும். சூப்பர் செஃப் ராகு. நம்மளோட ஃபைனல் ஃபினிஷிங் டச் வந்திருக்கோம். ரசகுல்லா பார்க்க போகிறோம். டன் டன். வாவ் சூப்பராக வந்திருக்கு ரசகுல்லா. இதை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 4 மணி நேரமாக தூரம் இருக்கணும். வாவ் சூப்பராக வந்திருக்கு.